हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी वीडियो नाम सुवयान तेंगाय पल सादम एप्ली पाकपो मोदी नम्बर कुकरे वैसे मून स्पून अल्वक आयिल ऊत्तिट्टु स्पाइसेस आड पण्णिक्कलाम एलक्की बिरियानी इले पेपर क्राम्ब आड पण्णिट्टु अदुक्कप्पुरम मुंद्री मुंद्रिय सेर्क्कुरदनाल तेंगाय पल सादम वंदु फ्लेवर रोम्ब सूपरा इरुक्कुम அதுக்கப்புறம் வந்து புதினா புதினா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி நிறைய ஒன்றும் தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்து நல்லா அப்படியே வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட பிறகு பச்சை மிளகாய் ஒரு கிளாஸ் ரைஸுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதிகமாகவும் எடுத்துக்கலாம் அடுத்தது வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதுமானது நீங்கள் குவாண்டிட்டியை பொறுத்து வந்து ஆட் பண்ணிக்கணும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து ஒன் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போதுமானது அடுத்தது தக்காளி தக்காளி வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து சீக்கிரமாக தக்காளி வந்து வதங்கிடும் தக்காளி வதங்கிட்ட பிறகு அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு ரெண்டு கிளாஸ் தேங்காய் பால் அளவு வந்து போதுமானது இந்த பாஸ்மதி ரைஸ் இல்லையானா நீங்கள் நார்மலாக வீட்டில் சமைக்கிற அரிசியை கூட எடுத்துக்கலாம் ஸோ வந்து தேங்காய் பால் சாதம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதை வந்து 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வைங்க ஊற வச்சிட்ட பிறகு தக்காளி நல்லா வதங்கிருச்சு ஸோ இப்போ வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ தேங்காய் பால் 2 கிளாஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலை நம்ம ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் நம்ம தேங்காயை வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதை வந்து நல்லா அரைச்சிருங்க அரைச்சிட்ட பிறகு அதில் நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நம்மளுக்கு தேங்காய் பால் கிடச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நீங்கள் உப்பை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம மூடியை போட்டு 2 விசில்ஸ் வந்தால் போதும் நம்ம 2 விசில் வைக்கிறதுனால சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் நல்லாயிருக்கும் இதை வந்து ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் 2 விசில்ஸ் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி பன்னீர் கிரேவி அண்ட் முட்டை கிரேவி இதுக்கு வந்து சூப்பரான சைட் டிஷ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்